வணக்கம். லங்கா நாங்கள் தற்பொழுது கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் தான் இருக்கின்றோம். இப்பொழுது இங்கு காலை முதலே அதிகாலை முதலே இங்கு எரிபொருளுக்காக மக்கள் வரிசையில் காத்திருப்பதை எங்களுக்கு இங்கு அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அதிகாலை 3 மணி தொடக்கம் பெட்ரோல் எரிபொருள் அனைத்துக்கும் விலைகள் அதிகரிக்கப்பட்டது. இது மீண்டும் மீண்டும் அதிகரித்து இன்றும் அதிகாலையும் அதிகரிக்கப்பட்டது. குறிப்பாக 92 ரக பெட்ரோலுக்கு 420 ரூபாவும், 95 ரக பெட்ரோல் 450 ரூபாவும், ஆட்டோ டீசல் 425 ரூபாவுக்கும், சூப்பர் டீசல் 445 ரூபாவுக்கும் இவ்வாறு விலைகள் அதிகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்னமும் மக்கள் தொடர்ந்தும் எரிபொருளுக்காக வரிசை நிற்பதை எங்களுக்கு இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது கொழும்பில் மாத்திரமல்ல, நாடாளுமன்றத்தில் இலங்கையில் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலைகளுக்கு முன்னாலும் இவ்வாறு நீண்ட வரிசைகளை எங்களுக்கு அவதானிக்கூடியதாக தான் இருக்கின்றது. ஆகவே இங்கு காத்திருக்கும் மக்கள் அவருடைய ஒரே கோரிக்கை, உடனடியாக அவர்களுக்கான எரிபொருளை பெற்றுத்தருமாறு கூறியிருக்கிறார்கள். எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது, சிறுவர்களையும் அழைத்து கொண்டு வந்துதான் இந்த வரிசைகளில் பெற்றோர்கள் பெரியவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் விலைகள் அதிகரித்தாலும் உடனடியாக அவர்களுக்கான எரிபொருளை கேட்டு நின்றார்கள். லாங்காசு செய்திகளுக்காக கொழும்பு பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் நபீல் மொஹமட்டுடன் நான் டில்சான் வின்சென்ட்.
அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.